எல்லோருக்கும் வணக்கம். பக்தியை யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? கடவுளை அடைய வேண்டும் என்றால் பக்திதான் பிரதானம். அந்த பக்தியை இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பக்தர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தும் அவர்கள் பகவான் இடத்தில் நம்பிக்கையும் பக்தியையும் மறக்கவே இல்லை. அதனால் அவர்கள் வாழ்வில் வைகுண்டம் என்னும் மேன்மையை அடைந்தார்கள். அந்த உன்னதமான பக்தர்களை பார்ப்போம். தகப்பன் கொடுமைக்காரனாக இருக்கிறானா? பிரகலாதனை போல் பக்தி செய்ய வேண்டும். தாயால் கெட்ட பெயரா? பரதனை போல் பக்தி செய்ய வேண்டும். அண்ணனே உன்னை அவமதிக்கிறானா? தியாகராஜரை போல் பக்தி செய்ய வேண்டும். குடும்பத்தில் தர்திரமா? குச்சீலரை போல் பக்தி செய்ய வேண்டும். மனைவி அடங்கா பிடாரியா? துக்காராமை போல் பக்தி செய்ய வேண்டும். கணவன் கொலைக்கார பாவியா? மீராவை போல் பக்தி செய்ய வேண்டும். புகுந்த வீட்டில் கொடுமையாக இருக்கிறதா? சக்குபாயை போல் பக்தி செய்ய வேண்டும். பெற்ற பிள்ளையை இழந்துவிட்டாயா? பூதானத்தை போல் பக்தி செய்ய வேண்டும். பெற்ற தாயை சிறு வயதில் இழந்துவிட்டாயா? நாரதரை போல் பக்தி செய்ய வேண்டும். நீ வேலைக்காரி பெற்ற பிள்ளையா? விதுரரை போல் பக்தி செய்ய வேண்டும். நீ தப்பான குடும்பத்தில் பிறந்தவளா? கனோ பாத்ராவை போல் பக்தி செய்ய வேண்டும். உடலில் வியாதியா? நாராயண பட்டத்ரியை போல் பக்தி செய்ய வேண்டும். யாராவது கை கால்களை வெட்டி விட்டார்களா? ஜெயதேவரை போல் பக்தி செய்ய வேண்டும். இளம் விதவையாய் குழந்தைகளுக்காக வாழ்கிறாயா? குந்தி தேவியை போல் பக்தி செய்ய வேண்டும். மனைவியை இழந்து குழந்தைகளோடு வாழ்கிறாயா? மாதவேந்திர புரியை போல் பக்தி செய்ய வேண்டும். சொந்தக்காரர்களே உன் குடும்பத்தை ஏமாற்றி விட்டார்களா? பாண்டவர்களைப் போல் பக்தி செய்ய வேண்டும். உடன் பிறந்த தம்பியே உனக்கு விரோதியா? ஜெய மல்லரை போல் பக்தி செய்ய வேண்டும். உன் குழந்தைக்கு மூளை வளர்ச்சியா? நம்மாழ்வாரின் தாயார் உடைய நங்கையைப் போல் பக்தி செய்ய வேண்டும். குடும்பத்தினர் யாரும் ஆதரிக்கவில்லையா? வால்மீகியை போல் பக்தி செய்ய வேண்டும். கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ்கிறாயா? பீஷ்மரை போல் பக்தி செய்ய வேண்டும். உன் கணவன் கஞ்சனாக இருக்கிறாரா? புரந்தரதாசரின் மனைவி லக்ஷ்மியை போல் பக்தி செய்ய வேண்டும். வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கிறதா? சாருகாதாசரை போல் பக்தி செய்ய வேண்டும். உன் கணவர் நாஸ்திகனா? மண்டோதரியை போல் பக்தி செய்ய வேண்டும். உன் கணவர் சந்நியாசி ஆகிவிட்டாரா? விஷ்ணு பிரியா தேவியை போல் பக்தி செய்ய வேண்டும். கணவன் உன்னை கண்டுகொள்வதில்லையா? சுனீதியை போல் பக்தி செய்ய வேண்டும். குடும்பத்தினர் உன்னை ஒதுக்கிவிட்டார்களா? ஜட பரதரை போல் பக்தி செய்ய வேண்டும். நீ வேலை பார்க்கும் இடத்தில் தொந்தரவாக இருக்கிறதா? அக்ரூரரை போல் பக்தி செய்ய வேண்டும். ஊரே உன்னை ஒதுக்கிவிட்டதா? சோகா மேலரை போல் பக்தி செய்ய வேண்டும். சுகமாக வாழ்ந்து இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறதா? ரந்தி தேவரை போல் பக்தி செய்ய வேண்டும். உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? யசோதாவை போல் பக்தி செய்ய வேண்டும். பிறந்த குழந்தைகள் எதுவும் தங்கவில்லையா? தேவகியை போல் பக்தி செய்ய வேண்டும். பிறவி குருடனாக இருக்கிறாயா? சூர்தாசரை போல் பக்தி செய்ய வேண்டும். உடல் ஊனமுற்றவராக இருக்கிறாயா? கூர்மதாசரை போல் பக்தி செய்ய வேண்டும். நீ பிச்சை எடுத்து வாழ்கின்றாயா? பந்து மகாந்தியை போல் பக்தி செய்ய வேண்டும். உலகிற்கு நல்லது செய்தும் அவமரியாதையாக இருக்கிறதா? ராமதாசரை போல் பக்தி செய்ய வேண்டும். வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறதா? மகாராஜா சுவாதி திருநாளை போல் பக்தி செய்ய வேண்டும். இப்படி பல கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள். பக்தி ஒன்றுதான் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம், பிரதானம். நாமும் இந்த பக்தர்களிடம் இருந்து பக்தியை கற்றுக்கொண்டு பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.